பலரின் தன்னம்பிக்கை மிக்க புன்னகைக்கு பின்னால் எங்களின் அனுபவமிக்க பல் மருத்துவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரி டாக்டர் ஸ்மைலிஸ் டென்டல் சென்டர் எங்களை வந்தேறின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வாக்கு கேட்க வரும்போது நாங்கள் எதிர்ப்பை காட்டக்கூடாதா அல்லது காட்ட மாட்டோமா அவ்வளவு வன்மம் இந்த சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏன் பொய்யா இல்லை வரலாறுகளை நான் பேசுறோம்னு சொல்லி சமூகத்தினுடைய வரலாறுகளை இருட்டடிப்பு செய்யக்கூடிய செயலை சீமான் செய்யறது நியாயம் இல்லை இது வந்து எங்களுக்கு பார்ப்பனர்கள் எங்களுக்கு பார்ப்பனையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கீழ கிடக்கிற சமுதாயம் அவன் என்ன இந்த சமுதாயத்தை அவனை போய் இழிவுபடுத்தி நீங்க அந்த வாக்கை வாங்கி நீங்க ஜெயிச்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க அந்த நோக்கம்தான் அந்த நோக்கம்தான் அது அருந்ததியர்கள் நீங்க உங்களுடைய வரையறைப்படிய தமிழ் தேசியத்துக்கு என்ன எதிரானவர்களா அருந்ததியர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறித்தவர்களா கலைஞர் அவர்கள் வழங்கிய அந்த அருந்ததியர்களுக்கான மூன்று உழுக்காடு உள்ளீட ஒதுக்கீடுக்கு பிறகு

ஈரோடு தேர்தல் பிரச்சார களத்தில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அவருக்கு எதிரான பல இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது இது குறித்து பேசுவதற்காக தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு ஒரு சிறு உரையாடல் வணக்கம் வணக்கம் வரலாற்றின் அடிப்படையில் பேசினதாக திரு சீமான் சொன்ன பிறகும் கூட அவருக்கான எதிர்ப்பு அதிகமாயிருக்கு உண்மையில் வரலாறுங்கிறது என்ன என்ன சொல்லுது அருந்ததியர் இன மக்கள் வரலாறு என்ன சொல்லுது அருந்ததியர் மக்கள் மீதான இழிவுகளும் இருட்டடிப்புகளும் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரலாற்று இருட்டடிப்பு அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்குங்கிறதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்குது இப்போது அருந்ததியர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் தூய்மை பணிக்கு இங்கே வரவழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பேசின அந்த பேச்சு நான் வரலாற்றின் அடிப்படையில் தான் நான் பேசினேன் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாருங்க எந்த வரலாற்றின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறாருங்கிற அந்த வரலாற்று சான்றுகளை அவர் எங்கேயுமே சொல்லலை எந்த ஒரு வரலாற்று சான்றுகளும் இப்போ விஜயநகர பேரரசுனுடைய அந்த காலத்தில் வந்தவர்கள் என்பதற்கு விஜயநகர பேரரசுடைய அரசும் எந்த ஆவணத்தையும் சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய பல அரசுகள் மாறி இருக்குது எந்த ஒரு அரசு சான்றுகளும் அப்படி சொல்லப்படலை அப்போ நீங்கள் எந்த சான்றுகளின் அடிப்படையில் பேசுகிறீங்கிறத பேசின எந்த தலைவர்களுமே சொல்கிறது இல்லை ஒரு பொதுவான புத்தி இருக்குது அவங்க வந்து இந்த அவங்க வந்து தெலுங்குகள் தான் அப்படிங்கிற அந்த பொது தெலுங்கு பேசுகிறதுனா அதனால் அவங்க தெலுங்குகளாக தெலுங்குகள் அப்படிங்கிற அந்த பொது புத்தியின் அடிப்படையில் பேசுகிறாங்களே ஒழிய வரலாற்று சான்றுகள் இல்லாத பேசக்கூடிய செய்தியாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஒன்று இதை நான் இந்த இதனுடைய உண்மையான வரலாறு ஒன்று இந்த சமூகத்தை பற்றியும் இந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகளை பற்றியும் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய செய்தி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் தான் இவங்க வரவழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் விஜயநகர பேரரசனுடைய காலம் என்பது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு காலகட்டத்தில் தான் அவங்க இங்கே வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஜாதியை இங்கே இருந்திருக்கக்கூடாது இல்லைன்னு தானே அதனுடைய பொருள் ஒருவேளை இல்லை அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா இந்த சாதி ஆந்திராவில் இருந்திருக்கணும் ஆனால் நிகழ்கால யதார்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா பகடை என்கிற சாதியோ சக்கிலியர் என்கின்ற சாதியோ மாதார் என்கின்ற சாதியோ ஆந்திராவில் கிடையவே கிடையாது அப்போவும் கிடையாது இப்போவும் கிடையாது அப்போது இல்லாத சாதியை சக்கிலீர்களை எப்படி இங்கே வரவழைக்கப்பட்டிருப்பாங்கிறதுக்கு எந்த ஒரு தலைவர்களும் பேசுகிற தலைவர்களும் பதில் சொல்கிறது இல்லை அதே போல் இங்கே அப்படி ஒரு சாதி விஜயநகர பேரரசு காலத்துக்கு முன்னாலேயே பல கல்வெட்டுகளோட பல சான்றுகளோட நம்ம சொல்லிக்கிட்டே மன்னர்கள் அரசர்கள் மாதிரியான பெரும் பதவிகள் இந்த இந்த சமூகத்தினுடைய பின்னணி என்பது இவர்கள் ஆண்ட சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்கிறதுக்கே பல சான்றுகள் இருக்கு கல்வெட்டுகள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க சொல்ற வரலாறு இருக்கு இந்த வந்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு அவங்க எதை படிச்சுட்டு சொல்றாங்க அப்படின்னா தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும்னு ஒரு வரலாற்று புத்தகம் கே கே பிள்ளை பேராசிரியர் கே கே பிள்ளை எழுதுன அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் இவங்க பேசுகிறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிற முடியுது அது அதை கூட அவங்க சொன்னதில்ல நானாக புரிஞ்சுக்கிற முடியுது அதில் தான் அப்படி ஒரு செய்தி இருக்குது அந்த கே கே பிள்ளை பேராசிரியர் எதை கோட் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு ஆதாரமாக சொல்லி தான் இதை கோட் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி ஆனால் அந்த செய்தி பதிவு செய்வதிலேயே கே கே பிள்ளை பேராசிரியர் ஒரு மோசடி செஞ்சுருக்கிறாரு இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம் எந்த ஆதாரத்தோடு சொல்கிறோம்னா கே கே பிள்ளை அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கல்வெட்டிலேயே பன்னிரண்டு சாதிகளும் உள்ளிட்ட பாடரும் பறைமுதலீ செக்கிலியர்களும் இருளர்களும் அப்படிங்கிற அந்த செய்தியை அங்க அந்த கல்வெட்டுலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கல் குறிப்பிட்ட கல்வெட்டை இவர் அப்படியே எடுத்து போடாம அதுல சக்கிலியருங்கள வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு பிற சாதிகளெல்லாம் கோட் பண்ணியிருக்கிறாரு ஏன் அந்த சக்கிலியருங்கிற அந்த சாதியை மட்டும் இவர் எடுத்தாரு தான் வரலாற்று மோசடின்னு நம்ம சொல்றோம் ஆனா அவர் அடுத்தது ஒரு காரண பிள்ளைக்கு வரணும் ஒரு நோக்கம் இருக்கும் என்ன நோக்கம் இருக்குன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தென்னிந்திய வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதிருக்காரு அந்த புத்தகத்துல எந்த ஆய்வுமே இல்லாமல் வாய்வு மறுமொழியாக வந்த செய்தியை கேட்டு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தில் சக்லீரை குறிப்பிடல அப்போ அந்த புத்தகத்தில் குறிப்பிடாத ஒன்றை மீண்டும் நம்ம குறிப்பிட்டோம்னா அந்த புத்தகம் பொய்யா போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே பொய்யா ஒரு புத்தகத்தை எழுதுனதுனால அது மீண்டும் அதை அப்படி தொடரட்டும் மீண்டும் அதை திருத்தாமல் எழுதின ஒரு மோசடியை அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படி அந்த பழைய பொய்யா பதிவு செய்யப்பட்ட அதை மீண்டும் மறு உருவாக்கம் செய்யாம உள்நோக்கத்தோட கடந்திருக்கிறாரு ஏன்னா இப்படி நம்ம இப்ப நம்ம தகுதி புலராய்ச்சி நிறுவனம் போன்ற பெரிய நிறுவனங்கள் தான் இந்த புத்தகங்களை ஆமா இப்ப நீங்க இந்த இதெல்லாம் அரசாங்கத்திட்டே வச்சு நீங்க மாற்ற வேண்டியது அதுதான் இந்த இப்பொழுதுதான் இந்த சமூகத்தின் மீது ஒரு இந்த சமூகத்தில் இருந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் போராளிகள் இயக்கவாதிகள் போன்ற இப்பதான் இந்த சமுதாயத்துல கல்வி வேலை வாய்ப்பு போன்ற சில சின்ன நேரத்தில் நுகர தொடங்கி இருக்கிறாங்க இப்பதான் நாங்க வரலாறுகளை படிக்கிறோம் இப்பதான் நாங்க வந்து ஒரு இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறோம் இந்த மக்கள் மீது திணிக்கப்படுகிற அடக்குமுறைகள் எதிராக இப்பதான் போராடுற உணர்வு எங்களுக்கு வந்திருக்கு அப்போ நாங்க இந்த அரசுக்கு எதிராக அந்த பாடல்களுக்கு எதிராக நாங்க போராட்டம் எடுப்போம் அந்த அதை திருத்தம் பண்ணியே ஆகணும் அந்த கல்வெட்டுல என்ன இருக்கும் அதே தான் அந்த தமிழ்நாடு பாடனுள்ள வைக்கணுங்கிற கோரிக்கை இப்போ வலுவா எழுந்திருக்கு அதன் அடிப்படையில நாங்கள் போராடவும் தயாராகும் மொழி வந்து எப்படி எங்களுக்கு தெரிய பேச மொழியாக எப்படி மாறிடுச்சு அருந்ததி நல்லது என்ன கேக்குன்னா அதுதான் நாங்க வந்து இந்த மொழியை பேசுனதுனாலேயே இவங்க வந்து தெலுங்கர்கள்னு நாங்க சொல்றோங்கிறத ஒரு பத்தொன்பதுவா சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஆனா இந்த அருந்ததியர் சமுதாயம் என்பது தருமபுரியை இப்போ இருக்கக்கூடிய தருமபுரி முன்னாள் தகடூர் அதற்கு முன்னால் இது மலநாடுன்னு சொல்லுவாங்க எப்படி சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு கொங்கு நாடு மாதிரி இருக்கோ அதுபோல் சிறுகுல சிறு குறுநில மன்னர்களும் ஆண்டிருக்கிறாங்க அப்படி ஒரு ஆட்சியை புரிந்த நாடு மலநாடுன்னு ஒரு நாடு இருக்குது அந்த மலநாடு நறு மருவி ஆகி தகடூர் இப்போ தருமபுரியாக இருக்கு அந்த தருமபுரியை ஆட்சி புரிந்த அதியமானுடைய வ வம்சத்தில் வந்த ஒரு குடிகளாக இந்த சமுதாயம் போற்றப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த அருண் அந்த அதிகர்கள் தான் அந்த அதீர்கள் தான் பரம்பர்கள் என்றும் அந்த பரம்பர்கள் தான் அருந்ததீர்கள் என்றும் அருந்ததியர்களும் பரம்பர்களும் ஒன்று என்று தேவநய பாவனரே விளக்கம் கட்டியிருக்கிறார் அப்போ தேவநய முனிஞாயிறு தேவநேய பாவனரே பரம்பரும் அருந்ததியரும் ஒன்று என்று சொன்னால் பரம்பர்களுக்கென்று ஒரு 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 வழிவந்த அந்த நெடிய வரலாறு இருக்குது அந்த பரம்பரு வழிவந்த இந்த சமூகம் தருமபுரியை ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறது இந்த ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு இவங்களுக்கு இயற்கையாகவே இந்த சமூகத்தினுடைய தொழிலே என்பது வந்து பாத்தீங்கன்னா தோல் தொழில் எப்படி இந்த விவசாயத்துக்கு வந்து ஒவ்வொரு பணி இருக்கும் இப்ப ஏறு இறக்கிறதுன்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல எல்லாம் தான் ஏறு இறப்பாங்க விவசாய குடிகளுக்கு தோலின் மூலமாக அந்த நீர் பாய்ச்சிக்கிற அந்த பையை தைத்து தரக்கூடிய தான் இவங்களுடைய பூர்வீக தொழில் தோல் தான் இவங்களுடைய பூர்வீக தொழில் அந்த தோல் தொழிலை முதன் முதலாக இந்த சமூகம்தான் வணிகம் தொடர்பாக பல மா மாவட்டங்களுக்கு பல மாநிலங்களுக்கு பல தேசங்களுக்கு எடுத்து சென்ற ஒரு குடி சமூகமாக இருந்திருக்கு அப்போ தருமபுரியில் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு பிழைப்புக்காக வறுமைக்காக அந்த தோல் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்காக அந்த வியாபாரத்திற்காக தருமபுரிக்கு அண்டை மாநிலமாக இருக்கிற கர்நாடகா அண்டை மாநிலமாக இருக்கிற ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மாநிலங்களுக்கு பிழைப்புத்து பிழைப்பிற்காக வியாபாரத்திற்காக போகிற போது கற்றுக்கொண்ட மொழியை தவிர இது இவருடைய பூர்வீக மொழி அல்ல பேசும் மொழி கிடையாது பேசும் பேசும் மொழியை தவிர பூர்வீக மொழி பூர்வீக மொழி என்பது தமிழ் மொழி வியாபாரத்திற்காக போகிற போது கற்றுக்கொண்ட மொழி எப்படி நம்ம இங்கிருந்து மும்பைக்கு போய் ஒரு பத்தாண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் இருக்கிற பிறகு மும்பை மொழி நமக்கு வந்துகிறதோ அது மாதிரி அது ஒரு வியாபார மொழியை தவிர அது வழக்கு மொழியை தவிர அது பூர்வீக மொழி அல்ல அப்போ பூர்வீக மொழி என்பது இவர்கள் தமிழ் மொழிகள் தான் தமிழ் குடிகள் தான் பரம்பர் வழிவந்தவர்கள் தான் அந்த இனத்தை போகிற போக்கில் பொத்தாம் போதில் கேட்க பிள்ளை எழுதினார் அவர் எழுதினார்னு சொல்லி ஆதாரம் இல்லாமல் பொய்யா எழுதின வரலாறுகளை நான் பேசுகிறோம்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தை இந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை இருட்டடிப்பு செய்யக்கூடிய செயலை ஒரு தலைவர்கள் செய்கிறது நியாயம் இல்லை ஒரு புரிதலுக்கான கேள்விதான் இப்போது அவங்க தருமபுரி மாவட்டத்திலிருந்து தோல் பணிக்காக வாழ்வாதாரத்திற்காக பல மாநிலங்களுக்கு இடம்பெயர்கிறார்கள் அருந்ததிய மக்கள்னா தெலுங்கு மட்டும் பேசக்கூடிய பிரதானமாக தெலுங்கு மட்டும் பேசக்கூடிய மக்களாக அவங்க எந்த இடத்துல மாறுறாங்க ஏன் கன்னடம் பேசலாம் பேசுறாங்க இந்த சமூகத்தை பத்தின புரிதல் குறைவாக இந்த சமூகம் இவங்க கன்னடம் பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க மலையாளமும் பேசுறாங்க தமிழும் பேசுறாங்க இன்னொன்னு தமிழும் தெரியாத தெலுங்கும் தெரியாத மலையாளமும் தெரியாத தமிழ் மட்டுமே பேசக்கூடிய அருந்தீர் சமூகமும் இருக்கு நீங்க தெலுங்கும் தெரியாது கன்னடமும் தெரியாது இந்த சமுதாயத்தை பத்தின இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் அந்த ஆய்வாளர்களுக்கு தான் தெரியும் போகிற போது செவி வெளிய செய்திகளை சேகரித்து போடுற யாருக்கு தெரியாது இந்த சமூகத்தை மட்டும் பல மொழிகள் வியாபார மொழிகள் எல்லாமே கத்துக்கொண்ட மொழிகள் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க எல்லா மொழிகளையும் எல்லா பேசுறாங்க அதனால பூர்வீக மொழி என்பது வேறு வியாபார மொழி என்பது அது போல ஒரே ஒரு செய்திதான் விஜயநகர பேரரசுக்கு காலகட்டத்தில் வந்தாங்கன்னு சொன்னா விஜயநகர பேரரசு காலகட்டம் என்பது முப்பத்தி ஆறு நான் சொன்னேன் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி முன்னால இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கல்வெட்டு தான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்துல இருக்கு அதுல சக்களியர்கள் இருக்கிறாங்கன்னா முன்னூறுகளுக்கு முன்னாடியே இவங்க இருந்திருக்காங்கன்னு பொருள் அதுபோக சேலம் மாவட்டம் ஓமனூர்ல சக்கிலிச்சி ஏரினே ஒரு ஏரி இருக்கு அது கிபி மூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு அது அப்போ மூன்றாம் நூற்றாண்டுல சக்கிலிச்சி ஏரின்னு ஒன்னு இருக்கு அந்த ஏரியினுடைய வரலாறு

தோல் பொருட்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அருந்திய சமூகம் தூய்மை பணிகளுக்கு மாறுற இடம் எது எங்க அந்த மாதிரி பணிகள் எங்களை அதை நாங்க மறுக்கிறோம் எந்த புள்ளியில அதை மாறுறாங்க அப்படின்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனியத்துக்கு எதிராக கடுமையாக போராடிய சமுதாயம் பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கு எதிராக கடுமையாக போராடிய சமுதாயம் பார்ப்பனிய சமுதாயத்தினுடைய வெற்றி என்பது நமக்கு நம்மளுக்கு எதிராக எவனெல்லாம் அதிகமாக போரிட்டானோ எவனெல்லாம் நம்முடைய கருத்தை ஏற்க மறுக்கிறானோ அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்ப்பனியத்துக்கு எதிராக கடுமையாக போராடியதனுடைய விளைவு தான் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய உளவியல் அடிப்படையில் என்றைக்குமே தலைநிமிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு இலி தொழிலை தான் இந்த மலம் தொழிலை பார்ப்பனியம் எங்கள் மீது திணிச்சிருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் இது வந்து எங்களுக்கு பார்ப்பனர்கள் எங்களுக்கு பார்ப்பனியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த தண்டனையின் அடிப்படையில் திணிக்கப்பட்ட தொழிலே தவிர இது வந்து நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட தொழிலோ இதனால் அந்த பார்ப்பனை எதிர்ப்பு அவங்க முன்னெடுக்கிறாங்க நாங்கள் தொடக்க காலத்திலேருந்தே பார்ப்பனையை எதிர்ப்பு பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய தமிழர்களுக்கான வரலாறுகள் பேசக்கூடிய தமிழ் தமிழ் தமிழர்களுக்கான தமிழ் தேசிய அரசியலுக்கான தொடக்க வரலாறு நெடுக பார்ப்பனியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு ஒரு பகை இருக்கு அந்த பகையில் இன்னும் போனால் நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம் இடங்கை போராட்டம் வலங்கை போராட்டம்னு சொல்லுவாங்க அந்த இடங்கை போராட்டம் வலங்கை போராட்டத்தில் இடங்கையில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு சாதிகளில் இந்த சமூகமும் இருந்து போராடி இருக்குதுன்னு கூட வரலாறு சொல்லப்படுது அப்போ இவங்க இவங்களுடைய வரலாறு நெடுகள் இவங்க இடதுசாரி சிந்தனையாளர்களாக இருந்திருக்கிறாங்க வரலாறு நெடுகை அந்த போரில் இவங்க வந்து பங்கெடுத்துருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அருந்தீர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரிவு பகடைன்னு ஒரு சாதி அந்த பகடை என்பதே போர் வீரர்கள் தான் பொருள் இங்கே வந்து இந்த போர்னாலே இந்த இன்னும் இந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் போர் வீரர்களாக வரலாற்றில் தொடர்பு கொண்ட ஒரு சில தலைவர்கள் தான் இருப்பாங்க ஆனால் அருந்தீர் சமுதாயத்தை மட்டும்தான் இந்த சமுதாயமே போர்வுக்காக தயார் தயார் செய்யப்பட்ட ஒரு சமூகமாகவே இருந்து கிட்டத்தட்ட பகடைகள் ஆயிரக்கணக்கான பட பகடைகள் போரில் மடிந்திருக்கிறாங்க கந்தன் பகடை பொட்டி பகடை முத்தன் பகடை வாலாட்பணி இந்த பகடைகளுடைய பேரெலாம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் கல்வெட்டுக்களே இருக்கு ஓலைச்சுவடிகளே இருக்கு ஆயிரக்கணக்கான பகடைகள் போரில் மடிஞ்சிருக்கிறாங்க போருக்கு எதிராக போரில் வந்து எதிராக சண்டை போட்டுருக்காங்கிற வரலாறுகள்லாம் இருக்கு இது எல்லாமே விஜயநகர பேரரசு கல காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்போ நீங்கள் எங்களை வந்து யாரோ ஒருத்தர் எழுதி வச்சது தான் வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை வாந்தி எடுத்து இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற செயல்களை சீமான் போன்ற தலைவர்கள் வந்து கவனிக்கப்படக்கூடிய தலைவர்கள் இப்படி பேசுகிறதுங்கிறது இந்த சமுதாயத்தை ஏற்கனவே கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் வீழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கிற இந்த சமுதாயம் மேலும் வீழ்த்து வீழ்ந்தே கிடக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அது எந்திரிச்சே வரக்கூடாதுங்கிற ஒரு உளவியல் தாக்கத்தை வந்து இந்த சமுதாயத்தின் மீது தொடுப்பது இது இன்னொரு வகையான இன எதிர்ப்பு போராத்தான் நாங்க பார்க்குறோம் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டம் மாவட்டங்கள்ல அருந்ததி மக்கள் வந்து வாழ்றாங்க எவ்வளவு சதவீதமாக இருப்பாங்க கன்சாலிடேட் பண்ண எவ்வளவு தமிழ்நாட்டுல இந்த சமுதாயம் இல்லாத மாவட்டங்களே கிடையாது அனைத்து மாவட்டங்களிலும் அருந்தீர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்க ஒரு அறுபது எழுபது லட்சம் பேர் இந்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க வந்து பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறோம் பேசி இருக்கிறோம் அதற்கான சில தரவுகளும் நாங்க வச்சிருக்கிறோம் ஏன்னா நாங்க வந்து இதை வந்து பல நேரங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசு குறைத்து மதிப்பிடுகிற போதே எங்களுடைய சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு அப்படின்னு நாங்க பலமுறை பேசி இருக்கிறோம் அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் கல்வி சமூக பொருளாதார முன்னேற்பாடு முன் வளர்ச்சி எப்படி இருக்கு அவங்க அவங்க ஒரு காலத்தில் எதுலேயுமே வளர்ச்சி இல்லாமல் வீழ்ந்து கிடந்த சமூகம் தான் இப்பொழுதுதான் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பாக கலைஞரவர்கள் வழங்கிய அந்த அருந்ததியர்களுக்கான மூன்று விழுக்காடு உள்ளீடு ஒதுக்கீடுக்கு பிறகு இந்த சமூகம் கல்வியில் வேலைவாய்ப்பில் அரசியலில் சின்ன சின்ன மாற்றங்களை சந்தித்து ஒரு நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது பொருளாதாரத்திலும் அந்த கல்வி கிடைத்ததுனால பொருளாதாரத்திலையும் லேசான ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற உணர முடியுது இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி எட்டு அருந்தியர்களுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்த பிறகு சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றங்கள் இன்னும் வளரணும் ஆனால் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற போதே இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தொடுத்தா இது உளவியலாகவே உளவியலாகவே அந்த சமுதாயத்தை வந்து தாக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் நம்ம பார்க்குறோம் அதாவது எந்திரிக்கிறவனா டக்குன்னு கழுத்தில் மிதிச்சு கீழே உட்காருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இது தூய்மை பணிகள் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியுதா ஆமாம் இப்போ இந்த அதுதான் மீண்டும் அந்த கல்வியிலிருந்து அந்த ஒரு ஒரு தூய்மை பணி செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து படித்து வரக்கூடிய அந்த இளைய தலைமுறை மீண்டும் இந்த தொழிலுக்கு வராமல் தடுக்க முடியுது தடுக்க முடியுது அதுல எல்லாம் மாற்றம் இல்லை ஏன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் யாரும் இந்த வேலைக்கு போறது இல்லை யங்ஸ்டர்ஸ் இதை போறதை இழிவுன்னு நினைக்கிறாங்க ஒரு நம்ம தலைமுறை அம்மா தாத்தாவோட அந்த வேலை முடியட்டும் நம்மளாவது படிச்சு வேற வேலைக்கு போகலாங்கிற அந்த ஒரு உணர்வு இளைய தலைமுறை வந்திருக்கு இளைய தலைமுறை இந்த பணிக்கு போறதை நிறுத்துறாங்க இது ஒரு நல்ல வகையான மாற்றம் தான் ஏன்னா இந்த சமுதாயம்னாலே தூய்மை பணி செய்யக்கூடிய சமுதாயம் தான் ஒரு பெரிய தலைவரே பேசுகிற அளவுக்கு தானே இந்த சமுதாயத்தின் பார்வை இருக்கு ஆனா தூய்மை பணி இந்த சமூகம் மட்டும் செய்யல எல்லா சமுதாயத்தை கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த இந்த பணியை மேற்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சு அரசியல் அதிகாரம் கொடுக்கறதுல கட்சிகளின் நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் எந்தெந்த திசை நோக்கி அவங்க வந்து போகணும்னு நினைக்கிறேன் இல்லை அரசியல் கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பையோடு கணக்கெடுக்கிற பார்க்குற போது அரசியலில் நாங்கள் இன்னும் அளவு தான் வளர்ச்சியில் இருக்கிறோம் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை அதனால் இந்த 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 ஆளுகிற ஆட்சியாளர்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அருந்ததியர் மக்களுக்கான அரசியல் புறநிதித்தையும் கூறியனா எல்லா அடிமை விலங்குகளுக்கும் ஒரே திறவுகோல் என்பது அரசியல் அதிகாரம்னு அம்பேத்கர் சொல்கிறார் அந்த அரசியல் அதிகாரத்தை நீங்கள் நாங்கள் எப்போ கையில் எடுக்கிறோமோ எங்களுக்கு எப்போ இந்த ஆட்சியாளர்கள் தர தயாராகிறாங்களோ அப்போ தான் இந்த மாற்றமே நடக்கும் அந்த மாற்றத்திற்கு ஆளுகிற அரசியல் இயக்கங்கள் துணைநீர் ங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம் கடை கடைசியாக இப்போ நாங்கள் வந்து போன எலெக்ஷனில் ச மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மூன்றாம் கூட்டணி உருவாகி மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் வந்து எனக்கு தாராபுரத்தில் ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டு மட்டும் வாய்ப்பு வழங்கினார் பம்பர ஜினத்தில் இப்போது இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆதித்தமிழர் பேரனுடைய தலைவர் அதியமான அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அவினாஷி சட்டமன்றத்தில் ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இதுதான் இது சமுதாயத்துடைய மாற்றத்திற்கான அடித்தளம் அதே சமயத்தில் இது ஒன்று மட்டும் பத்தாது மேலும் சில தொகுதியில் தரணும் வெற்றி அடைய வைப்பதற்கான முயற்சியை சீட்டு கொடுத்ததோடு இவங்களை வெற்றி அடைய செய்வதற்கான முயற்சியிலையும் அந்த பெரிய இயக்கங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறது அதுதான் உண்மையான சமூக மாற்றம் அதனால் அரசியல் அதிகாரத்துக்கு நோக்கி இவர் வர வேண்டிய தேவை இருக்குது வந்தேரிகள்னு சொல்லலை வரலாற்றின் அடிப்படையில் தான் அருந்ததி மக்கள் வந்து ஆந்திராவிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டார்கள்னு திரு சீமான் விளக்கம் அளித்தவருக்கும் அவருக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது இதுக்கு ஏதாவது அரசியல் காரணம் ஏதாவது இருக்கா இருக்காது நடக்குதா இல்ல தூண்டிவிடப்படுதா இல்ல எந்த விதமான துண் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு சமூகம் இப்போ ஓரளவுக்கு கல்வி ஒரு காலத்துல வந்தேறின்னு சொன்னா பாத்துட்டு போகக்கூடிய தலைமுறை இருந்ததா நாங்களும் கல்வியில் முன்னேறிட்டோம் பொருளாதாரத்தில் வளர ஆரம்பிச்சிட்டோம் படிக்கிறோம் அடுத்த தலைமுறை என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரியும் எங்களை வந்தேரின்னு சொல்லிட்டு பிஎல தான் நீ வந்து ஆந்திராவில் சொல்லிட்டு நீ எங்ககிட்ட கேட்க வரும்போது நாங்கள் எதிர்ப்பு காட்டக்கூடாதா அல்லது காட்ட மாட்டோமா அவ்வளவு கொலைத்தனமான சமூகமாவும் இன்னும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இது எந்த இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தூண்டுதலில் தான் நடக்குதுன்னு சொல்கிறதே எங்களை நீங்கள் கேவலப்படுத்துறது நாங்கள் இன்னுமா எடுப்பார் இருக்கிறோம் திமுக சொல்லி நாங்க களமாற அளவுக்கு அதிமுக சொல்லி நாங்க களமாடுற அளவுக்கு இன்னும் சார்பு நிலை இருக்கிறதுனால ஒரு விளங்க நிலை என்பது அரசியல் நிலை போராட்டம் என்பது என்னை இழிவுபடுத்துறதுக்காக நடக்க நேரம் வேற அதுதான் சொன்னாங்க எலக்ஷன் நேரத்தில் தான் நீங்க பேசுறீங்க நீங்க எலெக்ஷன் நேரத்தில் இதை பேசலாமா அப்போ முதல்ல நீ எலெக்ஷன்ல நீங்க என்ன பேசணும் திமுக என்ன செஞ்சுச்சு திமுக என்ன செஞ்சுச்சு நான் என்ன செய்ய போறேன் அது பேசுறது தானேங்க அரசியல் பிஜேபி என்ன செஞ்சுச்சு காங்கிரஸ் என்ன செஞ்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படி பேசிதான நாங்கள் ஓட்டு கேட்கணும் ஒரு பெரும்பான்மை சாந்தியோட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக முதலியார் சமுதாயத்தை உயர்த்தி பேசுறோம் நினைச்சுக்கிட்டு நீங்கள் உயர்த்தி பேசுங்க அந்த சமுதாயத்தை உயர்த்தி பேச நினச்சிக்கிட்டு இன்னொரு சமுதாயத்தை அவன் ஏற்கனவே மலம் நீங்கள் சொல்கிற மாதிரி மலம் அல்ற சாதி கல்வியில் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் கீழே கிடக்கிற சமுதாயம் அவன் என்ன இந்த சமுதாயத்து அவனை போய் இழிவுபடுத்தி நீங்கள் அந்த வாக்கை வாங்கி நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்க அவ்வளவு வன்மை இந்த சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏன் இல்லை அந்த நோக்கத்தோட தெரிவிச்சு அந்த நோக்கம் அந்த நோக்கம் தான் அது நீங்கள் வேறு என்னவாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க அண்ணனுடைய அரசியலை பொறுத்த மட்டும் நான் என்ன பார்க்குறேன்னா எப்படி பிஜேபி வந்து மத சிறுபான்மையினரை எதிரிகளாக காட்டி ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி இந்த மொழி சிறுபான்மையாக மொழி சிறுபான்மை நான் திரும்பவும் அருந்ததியர்கள் மொழி சிற்பானையின் பட்டியலில் கூட வரமாட்டாங்க அவங்க பூர்வீகக்கூடிய தமிழர்கள் இவர்களை மொழி சிற்பான் காட்டி அரசியலுக்கு வரணும்னு அவர் நினைக்கிறார் அப்படி காட்டுறதே நாங்கள் தப்புன்னு நினைக்கிறோம் அதில் நீங்கள் எங்களை போய் காட்டி வர்றதுங்க அது இல்லாத வரலாறு பொய்யா சொல்லி எங்களையும் காட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய மோசடித்தனம் அதனால் நீ வரலாறு பேசுகிறோம்னு நினச்சிக்கிட்டு ஒடுக்கப்பட்ட சாதிகளை பட்டியல் சாதிகளை இழிவுபடுத்துகிற இந்த முயற்சியை இவர் மட்டும் இல்லை இவர இவருடைய அரசியல் இருக்கிற எல்லாருமே கைவிடணுங்கிறது தான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம பேச இன்னைக்கு அன்பானியும் மதானியும் இந்த நாட்டை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பிஜேபி அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து வேறு பரவ துடிக்குது அதனுடைய ஆபத்தை உணர்ந்து பேச வேண்டிய தருணத்தில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய தருணத்தில் அருந்ததிர்களை எதிரியாக காட்டி நீங்கள் எதை சாதிக்க போகணும்னு இல்லை ஒரு சாதாரண விஷயம் தான் அருந்ததிர்கள் நீங்கள் உங்களுடைய வரையறைப்படிய தமிழ் தேசியத்துக்கு என்ன எதிரானவர்களா அருந்ததிர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறித்தவர்களா நிலபுலங்கள் உள்ள சமுதாயமா அல்ல ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறாங்களா யாரையாவது பண்ணை கொத்தடிமைகளாக இவங்க நடத்துகிறாங்களா அப்போ இவங்க யாருக்கு எதிரியே இல்லையே இவங்க இவங்க இவங்களை எதிரியா காட்டி நீங்க வளர்கணுங்கிற அவசியமே இல்லையே அந்த ஒரு அந்த ஒரு நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறாம வரலாறுங்கிற பேர்ல எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வரலாறுகளை கொச்சைப்படுத்துறது கேவலப்படுத்துறது இது எந்த வகையில் நியாயம்னு தான் எங்களுக்கு தெரியல வரலாறு குறித்த மீள்பார்வையும் மீட்டுருவாக்கமும் மறு வாசிப்பும் நீங்க சொன்னதுலருந்து பாக்குற போது அரசாங்கமே உள்ள தலையிட வேண்டிய ஒரு தேவையாக தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பலரின் தன்னம்பிக்கை மிக்க புன்னகைக்கு பின்னால் எங்களின் அனுபவமிக்க பல் மருத்துவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரி டாக்டர் ஸ்மைலிஸ் டென்டல் சென்டர்